ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானா சுரேஜ் அட்வென்ச்சர் வீல்ஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கார்கள் பற்றி செய்திகள் கார் ரிவ்யூஸ் கார் கம்பேரிசன் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நெகட்டிவ் செல்லிங் ரேஷியோவே இல்லாமல் வெறும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸே கொடுக்கக்கூடிய ஒரு காரு தான் மாருதி சுசுக்கிலேருந்து ஷிஃப்ட்டு இந்த காரு இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஃபேஸ் லிஃப்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இதே காரு பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஜப்பானில் இந்த காருக்கான ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் பண்ணிட்டாங்க அதே காரு இப்போ இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இந்தியாவில் ஃபேஸ் லிஃப்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் இந்த புது காரு என்னென்ன மாற்றியிருக்காங்க என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மைலேஜ் ப்ரைஸு என்னென்ன ரேஞ்சில் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஷிஃப்ட் கார் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹேஷ்பேக் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு காரு இந்த இதுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு கார்னு பார்த்தீங்கன்னா கிராண்டு கம்பெனிலேருந்து ஐ டென் நாஸு ஃபோர்டு கம்பெனிலேருந்து ஃபிகோ மாருதி சுசுக்கிலேருந்து இக்னிஸ் ரெனால்டு கம்பெனிலேருந்து ட்ரைபர் இந்த கார் எல்லாமே டஃப் கொடுக்குற ஒரு கார் இருந்துட்டு இருக்கு என்ன தான் டஃப் கொடுத்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் இந்த காரை பின்னாடி தள்ளுறதுக்கு எந்த ஒரு காரும் கிடையாதுன்றது தான் மிகப்பெரிய ஒரு உண்மையாக இருக்குது இப்போ லா கரண்டாக லான்ச் பண்ணக்கூடிய லிஃப்ட்டு லிமிட்டட் எடிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஷிஃப்ட்டு காரோட ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம்லேருந்து எட்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் எக் ஷோரூம் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க பழைய ஷ்விஃப்டு கார் விடையும் இப்போ புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஃபேஸ் லிஃப்ட் எடிஷனுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் அதிகமாக கொடுத்தா தான் இந்த காரை நீங்கள் எடுக்க முடியும் கார் மொத்தமாக எத்தனை வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழு வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க இப்போ புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய ஷிஃப்ட்டு காரு என்ன மைலேஜில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் சிக்ஸ் கிலோமீட்டர் பர் லிட்டரில் மைலேஜ் கொடுத்துருக்காங்க இந்த காரு பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மட்டும்தான் இருக்குது டீசலில் கிடையாது நான் சொன்ன ப்ரைஸ் எல்லாமே எக்ஷோரூம் ப்ரைஸ் தான் இதுலேருந்து கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் ஆட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது இன்ஜின்லேயும் ஒரே ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய மாருதி சுசுக்கிலேருந்து டிசையர் மாருதி சுசுக்கிலேந்து பலேனோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டியூஎல் விவிடி பெட்ரோல் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த இன்ஜின் ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும் டிரைவிங் ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே பாசிட்டிவ் மார்க்காக தான் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினாக இருக்குது கண்டிப்பாக இந்த கார் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் இப்போ புதுசாக லான்ச் பண்ணக்கூடிய இன்ஜின் என்ன பவர் டெலிவர் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா நைன்டி பிஹெச்பி ட்ரைவிங் என்்தூசியாஸிங் விருப்பப்படுறவங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக தான் ஆன்சராகவே இருக்கும் டார்க்கு பொறுத்த வரைக்கும் ஒன் தேர்ட்டீன் என்எம் கொடுத்துருக்காங்க டார்க்கில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது இந்த காரோட ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீடில் மேன்வல் அண்டு ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க மைலேஜ் பொறுத்த வரைக்கும் மேன்வலில் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி கிலோமீட்டர் பர் லிட்டர் ஆட்டோமேட்டிக்கில் வந்து டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் பர் லிட்டர் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர் வைஸ் அப்புறம் லுக்வைஸில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் லுக்வைஸில் பார்த்தீங்கன்னா நோட்டபுளாக ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுவும் பெருசாக ஒன்று இருக்குது கிரில்லு மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து புதிய டைப்பு மெஷில் இந்த கிரில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஒரு நோட்டபுளாக எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது டேஷ் வந்து அதே பழைய டேஷ்போர்டு தான் கொடுத்துருக்காங்க ஆடியோ சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதே இன்ஃபர்டெயின்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோலும் ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லா ஷிஃப்ட் கார் கஸ்டமர்ஸ் எல்லோரும் இந்த கேள்வி கேட்டுருந்த ஒரு கேள்வி தான் இந்த விஷயம் க்ரூஸ் கண்ட்ரோல் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபோர் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஆட்டோ ஃபோல்டு ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க அதாவது சைடு மீரர் வந்து போ சைடு வீரர் பொறுத்த வரைக்கும் வண்டி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஃபோல்ட் ஆயிடும் மட்டும் ஆட்டோமேட்டிக் கார் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஹில் ஹோல்டு அசஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் வந்து எந்த ஒரு ஹில்ஸில் போய் நிப்பாட்டிட்டிங்கனாலும் எக்காரணம் கொண்டும் அந்த கார் கீழே வராது முன்னாடி தான் போகும் இதை தவிர்த்து எந்த ஒரு சேஞ்சஸும் கொடுக்கல பெரிய அளவுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போ நான் கொடுத்த இந்த இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்